Hi everyone, I'm Zulfia from Zulfia's Recipes. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வி ஆல் ஆர் டூயிங் குட். நான் அபுதாபிலேருந்து இந்தியா வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு மாதம் தான் ஆயிருந்தது. செய்ய திடீர்னு கால் பண்ணிட்டு நான் இன்னும் ரெண்டு நாளில் வந்து இந்தியா வரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ டோட்டலி வந்து அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் அன்பிளான்டும் கூட தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு மாதம் நாங்களே இப்போ தான் கொஞ்சம் செட்டில் டவுனாக இருக்கோம். அதுக்குள்ளே செய்யது வந்து இந்தியா வந்து வரேன்னு சொல்லியிருந்தார். ஏன்னா அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கார். ஸோ எங்கேருந்து வேலை பார்த்தா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். ஒரு 3 weeks மட்டும் நான் இந்தியா வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அவர் வந்து இந்தியா வர்ற அன்னைக்கு தான் நான் இந்த வ்ளாக் வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஜொஹான்மே வந்து வீட்டில் தனியாக தானே இருக்கிறான். நான் அப்பப்போ எங்கள் மாமியார்ட்ட கூட்டு போவாங்க. என் நாத்தனார் பசங்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களோடலாம் நல்லா வந்து விளாடுவான். இப்போ அவங்க பப்பா வந்ததுனால மேக்ஸிமம் டைம் வந்து அங்கேயே தான் இருப்பான். டெய்லி எனி டைம் அங்கேயே தான் இருப்பாங்கனால அவனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி அவனுக்கு. ஏன்னா அவனும் ரொம்ப லோன்லியாக இருக்கிறதுனால எனக்குமே வந்து அவனை எப்படி என்டர்டெயின் பண்ணு அடிக்கடி இதாகிட்டே இருக்கும். ஸோ அவங்க பப்பா வந்து அவன் ஃபுல் ஆக்குபைடாக தான் இருப்பான், நம்மக்கிட்ட வரவே மாட்டான். பாப்பா ஜன்மா யார் வரா? பாப்பா கார். பாப்பா கார். பாப்பா கார்ல வர்றாங்க. பாப்பா எங்க இருந்து வர்றாங்க ஜான்? பாப்பா வர்றாங்க பாரு. சையத்துக்கு வந்து ஆக்சுவலி வந்து ஜொஹானோட வந்து எப்போவுமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இப்போ இந்தியா வந்த ரீசனே வந்து அதுதான். ஏன்னா இப்போ ஒரு 3 months இங்கே 3 months அங்கன்னு கேப்பில் இருக்கும்போது அண்டர் 3 இயர்ஸில் கிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேரண்ட்ஸே வந்து நிறைய டைம் மறந்துடுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். அவங்க கூட எப்போவுமே ஒரு லிங்க்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வருவார். வர்றப்போ வந்து ஃபுல் டைம் வந்து அவனோடைய தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவார். வேறு எங்கேயுமே டிவியேட் ஆக மாட்டார் அவர். ஸோ ஏ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்து அவர் இந்தியா வந்தது. அண்ட் ஏன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அங்கே வீட்டில் வந்து சாப்பிட்றாங்க, மாமியார் வீட்டில் சாப்பிட்டாரு. ஸோ அதனால் லஞ்ச் வந்துட்டு நான் இங்கே வீட்டில் ரெடி பண்ண போகிறேன். லஞ்ச் வந்து இங்கே கந்துரி சாப்பாடு தான் எங்கள் மாமியார் வந்து கொடுத்து விட்ருந்தாங்க. ஸோ ரைஸ் வந்து இருக்குது, இந்த தேங்காய் பால் சோறு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து நம்ம கிரேவி ஆகட்டும் சரி இல்லை வேறு ஏதாவது சுக்கா அந்த மாதிரிலாம் வந்து வீட்டில் வந்து நான் ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ கொஞ்சம் ஜாமான் வந்து வாங்கினதில் பார்த்தீங்க அப்படின்னா பால் பேக்கெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் யா பால் பேக்கெட் ஓப்பன் ஆகும், அது ஒரு வேறு ஒரு இதில் வந்து மாற்றி எடுத்து வச்சிட்டேன். அவருமே அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு குக் எதுவும் அவர் வந்து பண்ணல, வெளியே மெஸ்ஸில் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தார். ஸோ அதனால் வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் நல்ல ஸ்பெஷலாக செஞ்சு தரணுமே அப்படிங்கிறது தான் அன்றைக்கி என்னோடய பிளானாக இருந்தது. ஸோ லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சையத் வந்து சிக்கன் அண்ட் மட்டன் ரெண்டுமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ இது ரெண்டுத்தையுமே வச்சு தான் வந்து நான் இன்றைக்கி நான் ஃபுல்லாகவே வந்து டிஷ்ஷஸ் வந்து பண்ண போகிறேன். அண்ட் நான் காட்டுற எல்லா ரெசிபியுமே வந்து இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அண்ட் டைம் கன்சியூமிங்காகவே இருக்காது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுற மாதிரி ரெசிபீஸாக தான் இருக்கும். ஸோ மட்டன் சிக்கன் ரெண்டுமே வந்ததுக்கப்புறமே ரெண்டுமே வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அண்ட் மட்டன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரெண்டுமே வந்து நிறைய இருந்துச்சு. சிக்கன் 1.5 கிலோ இருந்துச்சு, மட்டன் 1 கிலோ இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டன் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வந்துட்டு நான் வந்து எடுத்து ஃப்ரீசரில் வச்சிட்டேன். இதுக்கப்புறம் இது வந்து ராஜ்மா முருங்கா அதெல்லாம் போட்டு ஒரு குழம்பு வந்து எங்கள் அம்மா வைப்பாங்க, அது நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி குழம்பு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டன் எடுத்து நான் வந்து ஃப்ரீசரில் வச்சிட்டேன். வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீசரில் வச்சிட்டேன். அண்ட் ஏன் சிக்கன் வந்துட்டு அதையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அண்ட் அவங்க பப்பா வரவுமே வந்து அவன் மண்ணில் உருளை பெறலை விளாட அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஃபுல்லாக அப்படி செம்ம ஹாப்பியாக அவனுக்கும் போய்கிட்டு இருந்தது. லஞ்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிக்கன் சுக்கா மாதிரி ஒன்று பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து ஒரு 1/2 of the சிக்கன் அது எடுத்துகிட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது எப்படின்னு காட்டுறேன், ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. இது நீங்கள் பேச்சுலராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன். அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். அண்ட் இதில் வந்துட்டு என்ன ஒரு 1/2 கிலோ கறி வந்து இருக்கும் இதில். அண்ட் இது கூட வந்துட்டு மல்லித்தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அண்ட் மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறலாம். அண்ட் மிளகாய்த்தூள் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு 1/1 உங்களுக்கு ஸ்பைஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அண்ட் தயிர் வந்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர், அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கே தெரியாது, நல்ல ஒரு ஃப்ளேவர் ரிச்சாக இருக்கும் இந்த சிக்கன் இது. அண்ட் இதுவுமே வந்து நம்ம தேங்காய் நல்லா செய்ய போகிறோம் இந்த சிக்கன். ஸோ அது வந்து சொல்லவே வேண்டாம், அல்டிமேட்டாக இருக்கும் இது.
ஜஸ்ட் மேரினேட் பண்ணுறது மட்டும் தான் இல்லை ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக குக் பண்ணிவிடுவோம். ஒரு 15-20 நிமிஷம் வந்து நீங்கள் இதை மேரினேட் பண்ணி வச்சுருந்தா போதும். ஸோ நான் எப்போவுமே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மேரினேட் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அண்ட் சிக்கன் ஒயிட் குருமாக்காக பேலன்ஸ் இருக்கிற சிக்கன் நல்லா வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு மேரினேஷன் என்ன அப்படின்னா வந்து இதில் வந்து மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அண்ட் இதில் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து சேர்த்துருக்கிறேன். இந்த ஒயிட் குருமா பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ரோட்டிக்கு ஆப்பம் அதுக்கெலாம் நல்லாயிருக்கும். சில டைம் கீ ரைஸ்க்குமே வந்து இது நல்லா தான் இருக்கும். பட் உங்களுக்கு கொஞ்சம் கீ ரைஸ்க்கு வந்து எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு சொல்ல முடியாது. இந்த ரோட்டிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதிலே வந்து 2 பச்சை மிளகாவும் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதுமே வந்து சேர்த்துருக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு மேரினேஷன் தான். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அண்ட் தேவையான அளவு உப்பு. இது சேர்க்கும் போது தான் தெரிஞ்சது அதுக்கு வந்து நான் உப்பு போடவே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கும் உப்பு போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன். அண்ட் இந்த சைடு வந்து இந்த சிக்கனையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டுமே வந்து ஒரு 20-25 நிமிஷம் வரைக்கும் மேரினேட் ஆனால் போதும். ஸோ இதை மேரினேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சைட் பை சைடு ரைஸ் வைக்கிறீங்க இல்லை வேறு எதுவும் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா சைடில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது அது பாட்டு வந்து மேரினேட் ஆகி ரெடியாக இருக்கும் உங்களுக்கு. மீன்வைல் நீங்கள் குக்கர் ப்ரெஷர் இதாகும் போதோ இல்லை ரைஸ் குக் ஆகிற டைம்லேயோ வந்து இது நீங்கள் வந்து செஞ்சிடலாம். ஸோ இது ரெண்டும் நமக்கு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. நண்டியா அவன் வந்து அங்கே வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டான் ஜொஹானும். அவனுக்கு வந்து இந்த பைக்கில் போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அது அவங்க பப்பா வந்தால் மட்டும்தான் அவனுக்கு வந்து பைக்கில் வந்து போக முடியும். நானே இப்போ அவ்வளோவா வந்து 2-வீலர் வந்து எடுக்கிறது கிடையாதா. ஸோ அவனுக்கு அவங்க பப்பா வந்தால் பைக்கில் போகிறது வந்து ரொம்ப ஆசை. அண்டியா இங்கே நம்ம வந்து மட்டன் சால்னாக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு குக்கரில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் எடுத்துருக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பேலீஃப் அதெல்லாம் எடுத்து வெங்காயமும் சேர்த்து வெங்காயம் வந்து லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மட்டும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் சைட் பை சைட் வந்து நம்ம தக்காளி அதெல்லாம் வெட்டுறது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக எல்லா காயையும் வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கிங் வந்து யூஸ்வலி வந்து நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுலேயே நிறைய டைம் வந்து உங்களுக்கு போயிடும். யூஸ்வலி இந்த மசாலா வேகிறதுக்காகட்டும் சரி இல்லை இந்த வெங்காயம் குக் ஆகிறதுக்கெல்லாம் எப்படியும் ஒரு கொஞ்சம் டைம் தேவை இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து சைட் பை சைடு வந்து நான் காய் கட் பண்ணுறது அதெல்லாம் வந்து பண்ணுவேன். என்னோட யூஸ்வல் மெத்தடாலஜியே வந்து இதுதான். அண்ட் இப்போ வந்து வெங்காயத்தோட வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1-1.5 வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க, பல்லாரி வெங்காயம். அண்ட் தென் தக்காளி வந்துட்டு ஒரு 2 தக்காளி வந்து நம்ம எடுத்துக்கலாம், பழுத்த தக்காளியை எடுத்துருக்கிறேன். அண்ட் இதில் வந்துட்டு மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அண்ட் மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு 1-2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்பைஸ் லெவல் எனக்கு கொஞ்சம் அதிகம் தான் அதனால தான். அண்ட் ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். மசாலா வந்து இவ்வளோதான். நான் இதில் வந்து கரம் மசாலா வந்து சேர்க்கல, ஏன்னா ஹோல் கரம் மசாலா நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, திரும்பியும் கரம் மசாலா போட்டால் கொஞ்சம் ஓவராக இருக்கும் அதுக்காக தான். அண்ட் இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கிறேன். ஸோ இதையுமே நான் வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ வந்து இதில் நம்ம வந்து மட்டன் வந்து சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் இருப்பேன், ஒரு 1/4 கிலோ எடுத்து ஃப்ரீசரில் வச்சிட்டேன் இல்லையா. ஸோ இது வந்து நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மட்டனை. ஸோ மட்டன் வந்து இப்படி மசாலாவோட நல்லா குக் ஆகும்போது தான் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்லா கொஞ்சம் இந்த இளமாட்டு கறியாக வாங்கினீங்க அப்படின்னா அந்த மசாலா வந்து உள்ளே நல்லா இறங்கும், ஹார்டாக இருக்காது மட்டன். அண்ட் ஓப்பன் குக் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்கும் இது. சோயா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கிறேன். இதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்டே தயிர் சேர்த்துக்கணுமா இருந்துச்சு, இன்பிட்வீன் தான் ஞாபகத்தில் வந்தது. அண்ட் கொஞ்சமாக தயிரும் சேர்த்துட்டு நல்லா அகைன் இன்னொரு 1 மினிட் வந்து இதை சாட்டே பண்ணிக்கிறலாம். அண்ட் இது கூட வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி வேணால் சேர்த்துக்கிறலாம். ஒரு 1/2 கப் வேணால், 1/2 கப் இல்லை 1/2 டம்ளர் வேணால், ஒரு 50 ml தண்ணி சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இதை வந்து கவர் பண்ணிவிட்டு ஒரு 4-5 விசில் வந்து விட்டுடுங்க. அண்டே அதுக்கு மசாலா பார்த்தீங்க அப்படின்னா வந்து தேங்காய் எடுத்துருக்கிறேன், நல்லா ஃப்ரெஷ் கோகோனட் எடுத்து அதில் வந்து 6-7 காஷ்யூ எடுத்துருக்கிறேன். அண்ட் இது கூட வந்து பட்டை, அதுக்கப்புறம் சோம்பு. இதை வந்துட்டு நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது சைடில் இருக்கட்டும். அண்ட் சிக்கன் சுக்காக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேனில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகி வரும்போது அதில் வந்து ஃபெனல் சீட்ஸ், கியூமின் சீட்ஸ், ஜீரகம், சோம்பு, கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த பெருஞ்சீரகம், ஜீரகம், சோம்பு இதுக்கு எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும், அதனால நான் இங்கிலீஷில் சொல்லிட்டேன். ஏன் அது நல்லா ஸ்ப்ளட்டர் ஆகும்போது கருவேப்பிலை போட்டுட்டு நீங்கள் பண்ணி வச்சுருக்க மேரினேட் இருக்குல்ல அதையும் வந்து சேர்த்துடலாம். இதை அப்படியே லிட் வச்சு கவர் பண்ணிவிட்டு சிம்மரில் ஒரு 15-20 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா சிக்கன் சுக்கா வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இது ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் இது. இது வந்து இந்த மாதிரி நம்ம நெய் சோறுக்கு, பிரியாணிக்கெலாம் சைடில் சைட் டிஷ் மாதிரி வைக்கிறதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் உடையில கொடுத்துக்கிறேன். என்னோட பேன் வந்து அது வந்து நான்ஸ்டிக் கிடையாது, அது வந்து ஹார்ட் ஆனடைஸ்டு அது. ஸோ அதனால வந்துட்டு நம்ம ஸ்டீல் ஆப்பை வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து என்ன நீங்கள் நான்ஸ்டிக்கில் போய் ஸ்டீல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது நான்ஸ்டிக்கே கிடையாது முத. ஸோ இங்கே நமக்கு வந்து ப்ரெஷர் இன்னும் ரிலீஸ் ஆகலை. சைடில் வந்து நம்ம இந்த ஒயிட் குருமாவுக்கு வந்துட்டு மசாலா ரெடி பண்ணிடுவோம். 2 வெங்காயமும் சோம்பும் சேர்த்து வந்து இது நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பேனில் வந்து அகைன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து
ஹோல் கரம் மசாலா வந்து சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பேலீஃப் இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஏலக்காய் கிராம்பெல்லாம் ஒரு 3 பீஸ் எடுத்துக்கலாம். பட்டை ஒரு சின்ன துண்டு தான். அப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம், சோம்பு, அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிவிடுங்க. இது வந்து ப்ரெஷர் குக்கர் வந்து ஸ்டவ் மேலே இருந்தால் ப்ரெஷர் வந்து இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லி ஓரத்தில் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் யா, வெங்காயம் கொஞ்சம் நல்லா குக் ஆகி வரும்போது இதில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் வந்து நம்ம சேர்த்துடலாம். இதுக்குமே வந்து மசாலாலாம் பெருசாக எதுவுமே கிடையவே கிடையாது. சும்மா நம்ம அந்த வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை கடைசியில் வந்து ஒரு கேஷ்யூ பேஸ்ட் வந்து ஒன்று ரெடி பண்ணுவோம், அதையும் வந்து நான் காட்டிடுறேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் வச்சு கவர் பண்ணி ஒரு 15 நிமிஷம் வந்து நம்ம இந்த இதை வந்து குக் பண்ணலாம். கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துருக்குறேன். வேறு எதுவும் நம்ம மஞ்சள் தூள், மல்லி தூள் அந்த மாதிரிலாம் சேர்க்குறது இல்லை பார்த்தீங்களா, அதனால் வந்து கரம் மசாலா மட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். இது லிட் வச்சு கவர் பண்ணிவிட்டு அது சைடில் குக் ஆகிட்டு இருக்கட்டும். அண்ட் இந்த சைடு வந்து நமக்கு இந்த ப்ரெஷர் குக்கரும் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ மட்டன் வந்து செமையாக குக் ஆகிடுச்சு. இதுவில் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் இப்போ குழந்தை இருக்கிறதுனால வந்து நான் உருளைக்கிழங்கு சேர்ப்பேன் அவனுக்கு. இன்னொன்று சையதுக்கும் வந்து உருளைக்கிழங்கு போட்டால் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும் தான். ஸோ அதனால் வந்துட்டு உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய், பட்டை, சோம்பு, அந்த தென் கேஷ்யூ அதெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் தண்ணி வந்து உங்களுக்கு தேவை, கண்டிப்பாக தேவைப்படும் தண்ணி. ஸோ தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொத்தமல்லி இருக்குல்ல அதுவும் வந்து போட்டுட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் இன்னொரு ஒரு விசிலுக்கு மட்டும் வைப்போம். அந்த உருளைக்கிழங்கு வந்து வேகணும் இல்லையா, உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டே நீங்கள் மட்டனோட போட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக நசுங்கி ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிடும், பாவ பாஜிக்கு ஆகிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்துட்டு நம்ம ஃபைனலாக தான் வந்து ஒரு விசில் வந்து விடுவோம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம். அண்ட் இந்த சைடு வந்துட்டு நம்மளோட சிக்கன் சுக்காவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த சிக்கன் வந்து குக் ஆகிடுச்சு, அதில் இருந்த தண்ணி, அந்த சிக்கன் ரிலீஸ் பண்ண தண்ணியும் வந்து நல்லா வத்தி வந்துடுச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் குக்கர் விசிலும் வந்துடுச்சு. அண்ட் நம்ம இங்கே இந்த ஒயிட் குருமாக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, தேங்காய், சோம்பு, ஜீரகம் சேர்த்துருக்குறேன். அது கூட வந்துட்டு பாதாம் 4, கேஷ்யூ 1, இவ்வளோதான். இது கூட கொஞ்சம் ஒரு 1-2 tablespoons நல்லா தயிர் செய்து இதை நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். அண்ட் இந்த சைட் சிக்கனும் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அகெயின் நீங்கள் இந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமும் எப்படியும் கொஞ்சம் தண்ணி வந்து தேவைப்படும். நல்லா தேவையான அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப வாட்டரியாகவும் இல்லாமல் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துட்டு உப்பு அந்த சீசனிங் எல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா பெப்பர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தாலும் நான் பெப்பர் யூஸ் பண்ணுவேன். ஒயிட் பேப்பர் தான் இன்னும் நல்லது, பட் நம்மகிட்ட பிளாக் பேப்பர் தான் இருக்குது. ஸோ 2 பச்சை மிளகாவும் போட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு கார்னிஷிங்க்காக நான் வந்து மல்லியிலையும் வந்து சேர்த்துருக்குறேன். மல்லியிலை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த தேங்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ இந்த மிக்சர் வந்துட்டு ஒரு 4-5 minutes வந்து நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நல்ல டேஸ்டியான ஒரு சிக்கன் ஒயிட் குருமா ரெடி ஆகிடும். மட்டனுக்கும் வந்து சேம் இதே ப்ரொசீஜர் தான், பட் என்ன அப்படின்னா அதை வந்து ப்ரெஷர் குக்கரில் வந்து மட்டன் வந்து வேக வைப்போம். சிக்கன் வந்து நம்ம சும்மா லிட் கவர் பண்ணி வச்சோம்ல, ஸோ அது வந்து ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கணும். அண்ட் பால் வந்து நான் சைடில் கேரமல் புட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பால் சூடாக்கி அதில் வந்து இந்த ஃபாஸ்டர் கிளாக்ஸ் ரெடிமேட் கேரமல் இருக்குல்ல அதுதான். ஸோ அந்த பவுடரும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கேரமல் டாப்பிங் வந்து தனியாக ஒரு மோல்டில் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அந்த மோல்டில் வந்து நீங்கள் வந்து இந்த கஸ்டர்டையும் வந்து சேர்த்துட்டு அது கொஞ்சம் சூடாகினதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். அண்ட் யா, சூப்பரான ஒரு மட்டன் சால்னா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸ்க்காகட்டும் சரி, பிளெயின் ரைஸ்க்காகட்டும், இல்லை ரொட்டிக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும். அது கண்டிப்பாக அந்த மட்டன் சால்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சிக்கன் ஒயிட் குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் குருமா வந்துட்டு நான் ட்ரூலி சொல்லணும் அப்படின்னா அது நெய்ச்சோர் கூட வந்துட்டு நாங்கள் நைட் வந்து சப்பாத்தி போட்டு சாப்பிட்டோம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நெய்ச்சோருக்கு வந்து ஒரு எக்ஸாக்டான ஒரு காம்பினேஷனும் சொல்ல மாட்டேன், பட் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருந்தது. செய்யும் போதே ஒரேடியாக செஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக போய்டும். திரும்ப நைட் வேறு உட்காந்து யார் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கையோட அதை வந்து வச்சுட்டேன். அதுதான் ரீசன் இன்னைக்கு. அண்ட் யா, மட்டன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சிக்கன் சுக்கா பார்த்தீங்கன்னா இது வந்து அல்டிமேட். இது சிக்கன் சுக்கா சொல்லணும்னா, ஏன்னா தேங்காய் எண்ணெய், அந்த கருவேப்பிலை, அதோட ஃப்ளேவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அது இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து எங்களோட லஞ்ச் மெனு. யூஸ்வலி எல்லாருக்குமே வந்து இந்த மிலாத் நபிக்கு வந்து பலியாசல்ல சாப்பாடு வந்து தருவாங்கல்ல, நீங்கள் என்னென்னலாம் செய்வீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் வந்து தால்ச்சா செய்யணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தால்ச்சா வந்து செய்யறது எடுக்க மாட்டார், ஆனால் என் நான் மட்டும் தான் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு நான் தால்ச்சா வந்து செய்யல. ஒரு நாள் நான் தால்ச்சா ரெசிபியும் வந்து செஞ்சு சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். எனக்கு அது ஃபேவரட். அது திருநெல்வேலி சைட்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நெய்ச்சூர்க்கெலாம் தால்ச்சா வைக்கிறது. அண்ட் யா, இந்த சைடு வந்துட்டு நம்மளோட கேரமல் புட்டிங்கும் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. ஏன் உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ப்ளாக் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரெசிபீஸ் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். எங்கள் ஃபேமிலிக்காக கண்டிப்பாக துவா செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.